Hi all, welcome to Tickling Taste. இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி செய்ய போறோம். குக்கர்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். பச்சை மிளகாய் 1 அல்லது 2 ஸ்லிட் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டா கட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க. 5 வெங்காயத்துல இருந்து 4 வெங்காயம் மட்டும் எடுத்து கோல்டன் பிரவுன் ஆற வரை வதக்கணும். கொஞ்சம் அதோட salt நான் ஆட் பண்ணிட்டு வதக்கிறேன். என்ன குயிக்கா வதங்கும்ன்றதுக்காக. பட் நல்லா ஆனால் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கணும். அப்போ தான் இதுக்கு அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். 2 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு அடுப்பை மூடி போட்டு வதக்கினா அதோட சீக்கிரமாக வதங்கிடும், வாசமும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கு அடுத்து மட்டன், 1 kg மட்டன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 500 கிராம்ஸ் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் இன்க்ரீடியன்ஸை குறைச்சிக்கோங்க. மட்டன் போட்டு அந்த எல்லாம் நல்லா பிறண்டு வர்ற மாதிரி வதக்கணும். அந்த ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த மட்டன் எல்லாம் பிறண்டு வரணும். வாட்டர்லாம் அப்சார்ப் ஆனோடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு இம்மிடியட்டாக மஞ்சத்தூள் 1 teaspoon போட்டு வதக்கணும். தக்காளி, மஞ்சத்தூள், மட்டன் ஒன்றா நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தக்காளி வதங்கணுன்றதுக்காக மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வைக்கணும். குக்கர் கேஸ்கட் போடாமல் சும்மா வெறுமனே க்ளோஸ் பண்ணி வதக்குங்க. 1 தக்காளி, 1 வெங்காயம் அரைச்ச விழுது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். மூடி போட்டு வதக்கினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வதங்கினோடனே 2 teaspoon மிளகாத்தூள், 5 teaspoon மல்லித்தூள் போட்டு வதக்கிடுங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டி அந்த ராஸ்மெல் போகிற வரையும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா பிரட்டி விட்டுட்டு மட்டன் குக் பண்ண போகிறதுக்கான வாட்டர் நான் 400 ml போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து மட்டன் குக் ஆகுமோ அந்த அளவுக்கான வாட்டர் வந்து நீங்கள் போட்டு நல்லா சால்ட் கன்சிஸ்டன்சிலாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி 7 to 8 whistles விட்டு மட்டன் எடுத்து நல்லா அப்படி பிச்சு பார்க்கும்போது அந்த பீலபிளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து பொட்டேட்டோ 3 medium size ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வேக வச்சுக்கோங்க. நான் 2 விசில் கொடுத்து வேக வச்சேன். உங்களுக்கு எந்த மாதிரி அது குக் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிவிட்டு அது நல்லா குக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு என்ஹான்ஸ் ஆகும். சாப்டு கோகோனட் 100 ml எடுத்து ஃபைன் பேஸ்ட் ஆக்கி அதை ஆட் பண்ணி தேவையான அளவு வாட்டர், என்ன கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அந்த ஆணை வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றி பாயில் பண்ணணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி நெக்ஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு. பை, டேக் கேர்.